ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வைகை ஆற்றில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், கூடுதல் விவரம் என்ன? வைகை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பரமக்குடி எமனேஸ்வரத்தை இணைக்கும் தரைப்பாலத்தில் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள வைகை இணையிலிருந்து சுமார் 7000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இது மட்டுமின்றி வைகை ஆற்று வழியாக வரக்கூடிய மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக வைகை ஆற்றில் சுமார் 7000 முதல் 8000 கனஅடி தற்போது சென்று கொண்டிருக்கிறது. நேற்று இரவு நிலவரப்படி பார்த்திபனூர் மதகு அணைக்கு சுமார் 7500 கனஅடி தண்ணீர் வந்துள்ளது. பார்த்திபனூர் வலது மற்றும் இடது பிரதான கால்வாய்களில் இருந்து கமுதக்குடி தில்சாத்தூர் கண்மாய்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் மீதமுள்ள தண்ணீர் சுமார் 5000 முதல் 6000 கனஅடி தண்ணீர் பரமக்குடி வைகை ஆற்றில் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. அளவுக்கு அதிகமாக தண்ணீர் செல்வதால் பரமக்குடி எமனேஸ்வரத்தை இணைக்கும் தரைப்பாலத்தின் இரு கரைகளின் தொட்டப்படி தண்ணீர் செல்கிறது. அளவுக்கு அதிகமாக தண்ணீர் செல்வதால் இந்த தரைப்பாலத்தில் தற்காலிகமாக போக்குவரத்துக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை உதவி செயற்பொலியாளர் நிறைமதி தற்போது ஆய்வு மேற்கொண்டார். அதாவது தரைப்பாலத்தில் எவ்வளவு தண்ணீர் செல்கிறது, போக்குவரத்துக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து தண்ணீர் இரு கரைகளின் தொட்டப்படி செல்வதால் தரைப்பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். தற்போது இந்த தரைப்பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் பரமக்குடியிலிருந்து பொதுமக்கள் வந்து மேம்பாலம் வழியாக எமனேஸ்வரம், இளையான்குடி, நயினார்கோயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் சென்று வருகின்றனர். இந்த ஆண்டில் மட்டும் தற்போது வைகை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த ஆண்டில் மட்டும் தற்போது 3வது முறையாக அந்த பரமக்குடி தரைப்பாலத்தில் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டப்படி செல்கிறது. தொடர்ந்து மேலும் இன்னும் தொடர்ந்து அடுத்து ஒரு 10 மணி நேரத்திற்கு இந்த தண்ணீரானது செல்லும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.